பட்சமா பொறுமை இருக்கணும். சுவாமி சொல்லிட்டார் அவருக்கு வந்து ஊன்லாம் உருகணும்ன்ட்டு, நம்ம என்ன பண்ணிடுது அப்படின்னு சொல்லி இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். 10 நாள் நான் சாப்பிட மாட்டேன், 10வது நாள் மோட்சம் கிடச்சிடும் அப்படின்னா சமம் இருக்கணும்ப்பா. பகவான் நமக்கு வந்து காப்பாற்றுவார், கண்டிப்பாக நமக்கு அந்த ஞானம் வேணும், பொறுமை இருக்கணும். பொறுமை இழந்துட்டோன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. பூமி தான் இருக்கிறதுலையே க்ஷமா, அதனால தான் அவளுக்கு பேரே க்ஷமாதேவின்னு பேர். உத்ரு அந்த பூமி சுக்தம், பூ சுக்தத்தில் சொல்லும்போது க்ஷமையா அப்படின்றார் தேசிகன். க்ஷமையா வாரணம், எவ்வளவு பொறுமமா எத்தான பில்டிங்கு கட்டின்னு இருக்காங்க, 40 அடுக்கு 100 அடுக்கு 200 அடுக்குன்னு, அத்தனையும் க்ஷமையோடு பொறுத்துக்கிறான். எத்தனை சுரண்டல் இந்த பக்கம் மைனிங்ஸ், அந்த பக்கம் தண்ணி, அந்த பக்கம் இருக்கிற மினரல்ஸு நியூட்ரிஷன்ஸ் எல்லாத்தையும் எடுக்கிறாங்க, எல்லா விதமான தாத்துக்களையும் எடுக்கிறாங்க. ஆனால் பூமி பிராட்டி பொறுமையாக, சரி ஓகே நம்ம குழந்தைங்க தான் அறியாமையில் இருக்காங்க என்ன பண்ணதுன்னு சொல்லி பொறுத்துன்ட்ருக்கா பாட்டு. அப்போ எவ்வளோ அயோக்கியம் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய மேதாவி இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆத்மஜானி இருந்தாலும் சரி, மூணு பேரையும் ஒரே மாதிரி தான் தங்குறா. இல்லை இவர் ஆத்மஜானின்றதுக்காக 6 அடி உயர்த்தியும் வைக்கலை, அவன் அஜானின்றதுனால அதில் பாதாளத்துலன்னு தள்ளி உள்ள, அதே மாதிரி தான் க்ஷமையோடு இருக்கா. அதே மாதிரி பூமியை நினச்சி நம்மளும் டெய்லியும் பிரார்த்தனை பண்ணணும். காலையில் எழுந்த உடனே பூமி பிராட்டியை முதல்ல பிரார்த்தனை பண்ணணும். பிருத்திவித்வயா திருதாலோகா தேவித்வம் விஷ்ணுனா திருதா துவம்ச தாரயமாம் நித்யம். நீ என்ன தாரணை பண்ணிட்டு இருக்கமா, அதுக்காக உனக்கு ஒரு நமஸ்காரம். பாருங்க நம்ம இவ்வளோ தொலைவு தாங்குற அந்த மாதாவை யாருன்னா நமஸ்காரம் பண்ணுறேன்னா, காலையில் எடுத்தவொடனே முதல்ல காலை வைக்கிறதே அவள் தலையில் தான். என்னைக்கு நினைக்கிறோமா இருந்தது, நான் சொல்லி கொடுத்தாங்க, சொல்லி கொடுத்தாங்க மட்டும் இல்லை, எங்கள் வீட்லேயே நான்லாம் குழந்தையா இருக்கும்போது பெட்டு விட்டு எழுந்துக்கும் போது, கட்டில் விட்டு அந்த பாயை விட்டு எழுந்துக்கும் போதே சொல்லுவாங்க, காலை முதல்ல பூமி மேலே வைக்கிற தொட்டு கும்பிடு. இன்னைக்கு யார் சொல்லி கொடுக்குறாங்க அவன் என்ன முதல்ல? இப்போ வந்து அதனால தான் இப்போ என்ன பண்ணிட்டா, மாடர்ன் டெக்னாலஜியில் நான் பூமியை தொடமாட்டேன், கர்ணனுக்கு எப்படி கவச குண்டலமோ அதே போல் நான் ஷூ போட்டுண்டே தான் தூங்குவேன், ஷூ போட்டுண்டே தான் நான் எல்லா இடத்துக்கும் போவேன்றான். அப்போ என்ன எடுத்து பூமி மேலே அவங்களுக்கு ஒரு இது இல்லை. அதனால தான் நம்ம குழந்தைங்களும் பாருங்கள், கண்ட இடத்துல கண்டது குப்பையை தூப்பிடுறான், அதை கண்ட இடத்துல குப்பையை போடக்கூடாதுன்னதுக்கு ஏன்னா அவள் பூமி பிராட்டி மேலே நீ போடுற, அதனால கொஞ்சம் ஓரமாக அதுக்குன்னு ஒரு இடம் வச்சுருக்கேன் அந்த இடத்துல போடு. அதனால்தான் எங்கன்னா வெளியே போகும்போது கூட, கோவிலுக்கோ வீட்டுக்கோ போகும்போது கூட பூமி இருக்கிற அந்த பூமியை நம்ம மதிக்கணும்ன்றதுக்காக வாசப்படியே கீழே வைப்பான். ஸோ தட் நம்ம தலை குனிஞ்சு போகும்போது அந்த பூமியை நம்ம வணங்குறதா ஆயிடுது. கோவிலுக்கு போகும்போதும் அந்த முதல் வாசப்படியை தொட்டு கும்பிடுறது காரணம் அங்கே பூமி பிராட்டி இருக்கா, அதனால வாஸ்து தேவி அங்கே இருக்கா, அவளை நமஸ்காரம் பண்ணிட்டு போகணும்னு. அதனால்தான் ஒரு வீடு புதுசாக கட்டினா கூட கிரகப்பிரவேசம்னு வச்சுட்டுருக்கோம், அந்த பூமி பிராட்டியை நம்ம நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி யாருன்னா பண்ணுறாங்களா? இன்றைக்கி என்ன பண்ணால் வாசப்படியே வெளியே, அந்த காலத்துலலாம் அந்த வாசப்படி குட்டியாக வச்சது அட்லீஸ்ட் குஞ்சு போவான்னு எல்லாம் பெருசு பெருசாக வச்சுட்டான்.